ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை. இன்றைக்கான சினிமா அப்டேட் யாரை பற்றின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம துரு விக்ரம் கடிச்ச ஜாக் பாட்னு தாங்க சொல்லணும். அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கிறவர் விக்ரம்க. இவரோட பையன் தான் துரு விக்ரம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆதித்யா வர்மா படத்தின் மூலயமா வந்து ஹீரோவாக அறிமுகமானாருங்க. இவர் இந்த படத்தில் வந்து பெரும் வெற்றியை சந்திச்சாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஆதித்யா வர்மாவுக்கு முன்னாடி அர்ஜுன் ரெட்டி அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துச்சு. அதை பார்த்து நானும் எடுக்க போகிறேன்னு சொல்லி எடுத்தாங்க ஒருத்தவர். அதில் நடித்தார் இவர். ஆனால் படம் வந்து நல்லா ஓடிச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அது ஒரு எதிர்பாராத வெற்றியில முதல்ல அது வெற்றியே கொடுக்கவே இல்லைங்க. சரி, இந்த படத்தை தொடர்ந்து இவரோட தந்தை கூட ஒரு படம் ஒன்னு நடிச்சாரு, மகான்னு சொல்லி. அந்த படம் வந்து நேரடியா ஓடிடி தளத்துல வெளியாச்சுங்க. அது வந்து கண்டிப்பா மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பையே கொடுத்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கடுத்ததா துரு விக்ரம் வந்து மாரி செல்வராஜோட இயக்கத்துல நடிக்க போறாராங்க. ஆனா அவர் மாமன்னன் படத்துல கொஞ்சம் பிஸியா இருக்காருல்ல, அதனால அதுக்கு முன்னாடி கணேஷ் பாபுவோட இயக்கத்துல துரு விக்ரம் நடிக்க உள்ளதா வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலுமே இந்த படத்தை லைகா நிறுவனம் வந்து தயாரிக்க உள்ளதா சொல்றாங்க. இந்த படத்துல நடிகர் துரு விக்ரம் வந்து ரூபாய் 5 கோடி கேட்டிருக்காங்க. இந்த தகவலும் வெளியே வெளியாகி இருக்கு. இது எந்த அளவுல சாத்தியம்னு சொல்லி தெரியலங்க. ஏன்னா நல்லா ஓட நடிகருக்கே காசு கொடுக்கறதுக்கு இப்பெல்லாம் கொஞ்சம் பேர் மூக்கு சேனுங்க தான் செய்யறாங்க. ஆனா இவர் வந்து தொடர்ச்சியா ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்தீங்களா கிடையாது. ஒரு படம் ஓடிச்சு இன்னொரு படம் ஏனோ தானோன்னு ஏதோ அவங்க அப்பாவால ஓடிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த விஷயத்துல இவருக்கு எப்படி இன்னும் 5 கோடி கொடுக்குறாங்க இவரை நம்பின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஆனா வந்து இவருக்கு ஆனா நெட்டிசன்கள் என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா, இவங்க அப்பாவோட பவரை யூஸ் பண்ணி இவர் வந்து ஒரு 5 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாரு போல இருக்கு. கம்மி காசு எல்லாம் கேட்க மாட்டார் போல, அதிகமா தான் காசு கேட்பார் போல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கலாய்க்கு தான் செய்யறாங்க. ஆனா டீடைலா வந்து உங்களுக்கு ஏதாவது இவரை பத்தி தெரிஞ்சிருக்கு இல்ல, இவருக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்க காரணம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க என் கூட இணைஞ்சிருங்க. நான் உங்க காமேஷ்.